ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் டிக்கி அண்ட் நம்ம விளாட்றது ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு மொபைல் எடிஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து சூதிங் பாம் எப்படி கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த 3 அனிமல் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த கேமில் வந்து கேவ்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஆர்டிஃபேக்ட்லாம் இருக்கும். அதை போய்ட்டு கலெக்ட் பண்ணி ட்ரிபியூட் பண்ணால் அவங்களுக்கு டூல்ஸு ஆர்மர்ஸ் அதுமாதிரிலாம் கிடைக்கும். அதில் வந்து சூதிங் பாமும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ஃபஸ்ட்டு கேவ், இந்த கேமோட ஃபஸ்ட்டு கேவ் எதுனா வந்து இந்த சவுத் கேவ்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா வந்து லேட்டிடியூட் 80 அண்ட் லாங்கிடியூட் 52.3 இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேவுக்கு இந்த 3 அனிமல் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இருக்குது dire wolf, செகண்ட் வந்து saber tooth, அந்த தேர்ட் வந்து baryonyx. இந்த ஃபஸ்ட் இருக்க dire wolf வந்து எங்கே இருக்குன்னா வந்து ஆர்டிக் ரீஜன் சொல்லுவாங்க, அதாவது குளிர் பிரதேசம் அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சேடெலாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் ஏர்லி கேம்லேயே இதை வந்து போய்ட்டு பிடிக்கலாம். பட் அங்கே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அங்கே வந்து குளிர் பிரதேசத்தில் ஸோ அதுக்கு ஃபர் ஆர்மெல்லாம் இருக்கும். அது இல்லைனா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் சீக்கிரமாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே சூடாகவும் இருக்கணும். செகண்ட் வந்து saber tooth, இது வந்து நீங்கள் ஐசிஜிபிள் தான் பார்த்துருப்பீங்களா, அந்த புலி தான் இது. இதுதான் நான் வந்து மோஸ்ட்லி கேவுக்குலாம் யூஸ் பண்ணுவேன். இதோட சேடில் வந்து ஒரு 37th லெவலில் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இதுக்கு. அப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேபர் வந்து கேவ்ஸ்க்குலாம் கொஞ்சம் யூஸ் நல்ல அனிமல், இது ஸ்ட்ராங்கான அனிமல் இது. அப்புறம் வந்து இன்னும் வந்து baryonyx, இதுவும் ஸ்ட்ராங்கான அனிமல். இந்த சவுத் கேவுக்கு மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், கொஞ்சம் ஈஸியாக போய்ட்டு ஈஸியாக வரலான்னு சொல்லிட்டு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இந்த 3 அனிமலும் கொஞ்சம் சீக்கிரமாக போய்ட்டே வரலாம், ஏன்னா ஸ்பீடாகவும் இருக்கும், அதுமாரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனிமல்ஸ்லாம். ஸோ இதோட சேடில் வந்து ஒரு 49th லெவலில் அன்லாக் ஆகும். இது பேர் வந்து baryonyx அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து 49th உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த 3 யூஸ் பண்ணி தான் அந்த கேவ் ரன் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து சேபர் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது நம்ம ஈகிள் அண்ணன், இவர் வந்து சின்ன அனிமல்ஸ்லாம் தூக்கிட்டு போக யூஸ் ஆகுவார். ஸோ வந்து ஈகிளை வச்சுட்டு இந்த சேபரை தூக்கிட்டு அந்த கேவுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேவுக்கு போனதும் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேவ் கிட்டே வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த ரைட் ஹேண்ட் சைட் இருக்குது, அதான் கேவு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அதை நான் சொன்ன லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் 80 அண்ட் 52 அங்கே ஒரு ட்ரையாங்கிள் சின்னதாக ஒயிட் மேலே இருக்கும் பாருங்கள், சுற்றுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் இங்கே தான் இருக்கேன், இந்த கேவ் சவுத் கேவ், இந்த கேமோட ஃபஸ்ட்டு கேவ் இது. ஸோ இதுக்கு இந்த நான் சேபரை தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். சேபரில் போய்ட்டு இதுக்கு உள்ளே கேவ்னாலே கோகை தானே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும். ஸோ வந்து டார்ச் ரெடி பண்ணி வச்சுப்போம். டார்ச் வந்து எப்படின்னா வந்து வுட்டு ஃப்ளென்ட்டு ஸ்டோனை வச்சு யூஸ் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு லெவல் 2லேயே அன்லாக், லெவல் 2 or 3லேயே அன்லாக் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டார்ச் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நம்ம கேவுக்குள்ளே போவோம். அப்புறம் வந்து இதில் இந்த கேமில் வந்து ஒரு 5 கேவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கேவ். அப்புறம் இது கொஞ்சம் ஈஸியான கேவ் தான், இன்னும் போக போக லாவா ஐஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு ஒரு 1-2 அனிமல் மாறும் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணுற அனிமல். இந்த சேபர் வந்து ஒரு 2 கேவுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 கேவ் 3 கேவுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த சேபரை. அப்புறம் வந்து இந்த கேவ் வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேயே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேவ் ஞாபகம் வச்சுங்க. இது சின்ன கேவ்னால பரவாயில்ல, இதை விட கொஞ்சம் பெரிய கேவ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் வழி மறந்துடக்கூடாது. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடே போகணும். இந்த கேவில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடே தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாயிண்ட் எங்கே வந்துடும்னா வந்து நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்தோடனே சொல்கிறேன். அந்த இடம் வரும்போது நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இதான் வந்து டெட் இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் அடிக்கக்கூடாது, லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரீட்டாகவும் போகலாம், இல்லைனா நீங்கள் மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடே ட்ராவல் பண்ணலாம். ஸ்ட்ரீட்டாக போனீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு குதிச்சா ஸ்ட்ரீட்டாக ஆர்டிஃபேக்ட் போய்டும். பட் நீங்கள் ரைட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து இந்த மிருகங்களாக இருக்கும், இந்த கேவுக்குள்ளே மிருகங்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்பைட்ரு, ஸ்கார்பியன்ஸு, பாம்பு அதுமாரிலாம் இருக்கும். இந்த ஸ்பைட்ரு வந்து வெப் அட்டாக் பண்ணுவோம். வெப் அட்டாக் பண்ணிச்சுன்னா வந்து நீங்கள் ஸ்லோவாகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் கொண்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிட்டின்னு ஒன்று கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சிட்டினை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய செய்யலாம், சேடல்ஸ் செய்யலாம், அப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட் செய்யலாம், அப்புறம் உங்களுக்கு ஆர்மர் செய்யலாம், லைஃப் செய்யலாம். இது வந்து ஸ்கார்பியன். இங்கே இருக்கிறது எல்லாமே பாய்சன் அட்டாக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்சன் அட்டாக்னால் வந்து சீக்கிரம் ரொம்ப நேரம் அட்டாக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ வந்து நீங்கள் பிடிக்கிற saber tooth வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்துங்க. அதாவது ஸ்ட்ராங்காக இதில் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கணும் பார்த்துங்க, ஏன்னா வந்து ஸ்டாமினா இருக்கணும், ஹெல்த் இருக்கணும், வெயிட் இருக்கணும், மீலே டேமேஜ் இருக்கணும். ஏன்னா இது அடிக்கும்போது வந்து மீட்டை கன்சியூம் பண்ணணும், சிட்டினை கன்சியூம் பண்ணணும், எல்லாமே கன்சியூம் பண்ணுறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுங்க அடிக்கலாம் பவர் இருக்கணும், ஸோ மீலே டேமேஜ் அதிகமாக இருக்கணும். இதுங்க அடி வாங்குறதுனா உங்களுக்கு ஹெல்த் அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அனிமலை டைம் பண்ணணும். ஓ மை காட், இவ்வளோ வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே கொள்ளணும். so sad, very bad. எல்லாத்தையுமே கொண்டுட்டு தான் நீங்க அந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கணும், இல்லனா அது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துரும். ஸோ அடுத்து இதுக்குள்ளே வந்து வேறு அனிமல்னாக்க பாம்பு இருக்கும், பாம்பு வேறு இருந்துச்சு. இதில் அதான் கொஞ்சம் அருவருப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஏய் என்ன பண்ணுறேன் வாசாவு? ஓகே பாம்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இங்கே. சரி ஓகே ஹெல்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து ஓகே நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே குறையில. ஒரு 5 ஓ மை காட் ஓ சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த பாம்பு. பாம்புங்க வந்துடுச்சு. ஸோ இதுங்களை கொண்டுருவோம், கொண்டுட்டு நம்ம ஆர்டிஃபேக்ட் இருக்கிற இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட் எங்கே என்ன? ஓகே ஹெல்த்து நார்மலாக தான் இருக்குது. ஓகே பாய்சனும் குறையில, எல்லாம் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட் என்ன இது? இது எங்கே திடீர்னு வந்துச்சு? ஆய் செத்துப்போ. ஓகே நீங்கள் ஸ்ட்ரீட்டாக இங்கே வந்து ஸ்ட்ரீட்டாக போயிட்டு நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் இடம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லெஃப்ட் போனீங்கன்னா நான் முன்னாடி சொன்னல ஸ்ட்ரீட்டாக வந்து ஒரு பள்ளத்தாக்கில் குதிக்கிற மாரி இடம் வரும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். இந்த நீங்கள் உங்களுக்கு இந்த சிட்டின்லாம் தேவையில்லை, அவங்ககிட்ட நிறைய சிட்டின்னு இருக்குன்னா ஸ்ட்ரீட்டாக இங்கே வந்து குதிச்சு ஸ்ட்ரீட்டாக ஆர்டிஃபேக்ட் போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல கம்மியான மிருகங்கள் தான் இருக்கும், அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளத்தாக்கு மேலே. இந்த வழியாகவும் நீங்கள் ஏரியும் போயிடலாம். அப்படியே கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கரெக்டாக ஏறணும், இல்லைனா கிளிக் மடி கீழே விழுந்துருவீங்க. இருந்தால் ஒன்றும் ஆகாது, பட் கரெக்டாக ஏறிட்டிங்கன்னா கரெக்டாக போயிடுவீங்க. ஸ்ட்ரீட்டாக வந்து இங்கேருந்து இப்படி குதிச்சிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. இங்கே கொஞ்சம் மிருகம் தான் இருக்கும், அதை கொண்டுட்டு ஸ்ட்ரீட்டாக நீங்கள் ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த இடத்த விட்டு. மற்றதெல்லாம் கொள்ள தேவை, பட் உங்களுக்கு சிட்டின்லாம் தேவைப்படுதுன்னா இந்த மிருகத்தெலாம் கொள்ளலாம். எக்ஸ்பி தேவைப்படும், சிட்டின்னு தேவைப்படுதுன்னா இந்த மிருகத்தெலாம் கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல அனிமல் போக முடியாது. அதே சமயத்தில் அந்த சைடும் வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதுங்களும் இந்த இடத்துல அந்த கேப் விட்டு வெளியே வராது. ஸோ இங்கேருந்து அதுங்களை கொண்டுட்டு அப்புறம் போயிட்டு ஆர்டிஃபேக்டை கனெக்ட் பண்ணலாம். அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜொலிக்கிற மாரி ஒரு பாக்ஸ் மாரி ட்ரையாங்கிளோட சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து ஆர்டிஃபேக்ட் அதில் தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த டார்ச்சை வந்து இதில் ட்ராப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ட்ராப் சிம்பிள் மாரி காமிக்கும்ல, அதை போட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கும், வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம உள்ள மிருகம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓடி போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஓகே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்ட போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை அந்த பேக் ஐக்கான மேலே லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆர்டிஃபேக்ட். ஓ மை காட் எங்கேருந்து வந்துச்சிங்க? செட் ஓகே இது எங்களுக்கு கொண்டுருவோம். ஷிட் ஓகே நான் வெளியே போயிட்டு உங்கள் ஆர்டிஃபேக்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இந்த டார்ச் கீழே போட்ட டார்ச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஒரு யா ஆர்டிஃபேக்ட் எடுத்தாச்சு. சரி ஓகே ஓகே இப்போது நீங்கள் வந்த வழியும் போகலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போகலாம், இல்லைனா வந்து நீங்கள் அந்த பள்ளத்தாக்கு மேலே ஏரியும் அப்படியும் போகலாம். மேக்ஸிமம் நான் இந்த ரூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கேன், எனக்கு சிட்டின்லாம் தேவைப்படல, என்கிட்ட நிறைய கேதர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு சூத்திங் பாம் எடுத்துப்பேன் போயிட்டு ஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்த இங்கேருந்து ஈஸியாக போயிடுவோம். அப்படியே இந்த பாருங்கள் அந்த இடம் வந்துச்சு, ரைட் போன இடம், இங்கே மேலே உள்ளே வந்த இடம் இது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் நீங்கள் குகை விட்டு வெளியே போனால் ரைட் ஹேண்ட் சைடே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஹேண்ட் சைடே ஃபாலோ பண்ணி போங்க. இது சின்ன குகைகள்னால உங்களுக்கு வழி எவ்வளோ தேவையில்லை, எங்கேயும் டேர்னிங்ஸ்லாம் நிறைய இருக்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களை கூட்டின்னு வந்துடும். பட் இது இன்னும் வேறு குகைகள்லாம் போகும்போது இந்த லாவா கேவ், அந்த அப்புறம் போலார் ரீஜன், ஆர்டிக் ரீஜனில் இருக்க கேவ்ஸ்லாம் போகும்போது நீங்கள் வழியை மறந்துடக்கூடாது. ஸோ வழி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே இது வெளியே வந்துட்டு இதை போயிட்டு எங்கே ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸை. ஓகே வெளியே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே வெளியே வந்தாச்சு. ஓ மை காட் ராத்திரி ஆயிடுச்சு அதுக்குள்ளே. இப்போ போயிட்டு நம்ம போயிட்டு இந்த இடத்த இது வந்து நம்ம ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஆப்லஸ்க்குன்னு ஒரு 3 இடம் இருக்குது, அதாவது ப்ளூ ஆப்லஸ்க், க்ரீன் ஆப்லஸ்க், அப்புறம் ரெட் ஆப்லஸ்க், இந்த 3 சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது படையல் மேலே காமெடியாக சொல்லலாம் வேணால் நம்ம அங்கே போயிட்டு இந்த ஆர்டிஃபேக்டை கொடுக்கணும், ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ஆப்லஸ்க்லாம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அது லைட் வரும், அப்புறம் வந்து பில்டிங் பிளாக் மாதிரி இருந்து ஸ்கையில் மிதந்துன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது தூரத்தில் இருக்கிறது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, தூரத்தில் இருக்கிறது அதான் வந்து ப்ளூ ஆப்லஸ்க், நம்மளுக்கு லெஃப்டில் ரெட் ஆப்லஸ்க் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ரைட் ஹேண்ட் சைடு வந்து க்ரீன் ஆப்லஸ்க், அதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் ஆப்லஸ்க். இது வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தாலும் வந்து 3 ட்ரையாங்கிள், ரெட்டு ப்ளூவு க்ரீனுன்னு சொல்லிட்டு 3 ட்ரையாங்கிள் மாரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து ஆப்லஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு இந்த ஆர்டிஃபேக்டை ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ நைட் டைம் இருக்குது, இப்பயும் போகலாம், பட் நான் பேஸுக்கு போயிட்டு மார்னிங் ஆனோடனே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பேஸ் வந்து இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. என் பேஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் வந்து இந்த ரெட் ஆப்லஸ்க், இங்கே போகலாம். அப்புறம் வந்து அந்த லாஸ்ட்டில் அதாவது ஆர்டிக் ரீஜனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ ஆப்டஸ்க், அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு க்ரீன் ஆப்டஸ்க் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் ரெட் ஆப்டஸ்க்கு போயிட்டு உங்ககிட்ட மறுபடியும் வரேன் நான். ஓகே, இப்போ நம்ம ரெட் ஆப்டஸ் கிட்டே வந்தாச்சு. இங்கே வந்து போயிட்டு இந்த ஆர்டிஃபேக்டை ட்ரிபியூட் பண்ணோம். இந்த கேவ்லேருந்து வர ஆர்டிஃபேக்ட்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வந்து லெதர் ஆர்மர் கிடைக்கும், அப்புறம் வந்து டூல்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டூல்ஸ்னால் என்னதுன்னா அந்த ஹேட் செட்டு, கோடாரி அதெல்லாம் தான் கிடைக்கும். நிறைய டைம் வந்து இந்த ஆர்மர்ஸ் கிடைக்கும், சில டைமில் வந்து சூத்திங் பாம் கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டிஃபேக்ட். இது வந்து ட்ரிபியூட்டுன்னு அது கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிபியூட் கிடைக்கும், ட்ரிபியூட் பட்டன் கிடைக்கும், அதுக்கு ட்ரிபியூட் பண்ணிடும். அண்டு இது ஃபஸ்ட் டைம்லேயே வந்து உங்களுக்கு சூத்திங் பாம்லாம் கிடச்சிடாது, ஒரு 3-4 வாட்டி போகிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேவுக்கு. ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு லக் இருந்தால் பார்ப்போம். ஓ மை காட், ஸோ சேடாக இருக்குது, எதுவும் கிடைக்கல. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா வந்து லெதர் ஆர்மர் தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து அசன்டன்ட், அப்புறம் வந்து ஜேர்னி மேன், மாஸ்டர் கிராஃப்ட் அப்படி இருக்கும். அதாவது உங்ககிட்ட இருக்க ஆர்மரோட இதோட ஆர்மர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செகண்ட் டைம் வந்து இந்த கேவை ரன் பண்ணிட்டு ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு உங்ககிட்ட மறுபடியும் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் டைம் நான் முடிச்சிட்டேன். அந்த ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேவ் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இதை ட்ரிபியூட் பண்ணி பார்ப்போம், இந்த ஆர்டிஎஸ் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். சூத்திங் பாம். ஓகே, இது வந்து ரைட் கிளிக் பண்ணலாம், இல்லைனா அந்த பேக் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓப்பன் பண்ணி ட்ரிபியூட்டும் கிளிக் பண்ணுவோம். ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ சார் வெரி பேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டியும் நம்மளுக்கு கிடைக்கல. சரி ஓகே, நான் தேர்ட் டைம் ரன் பண்ணுறேன். அண்ட் வீடியோ ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் தேர்ட் டைம் வந்து நான் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்ட் டைம் வந்து பேரியானிக்ஸில் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேரனிக்ஸில் ரன் பண்ணது பார்த்துருப்பீங்க. இப்போ அது ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அந்த ரெட் டபுள்ஸ்கே வந்தாச்சு. இப்போ ட்ரிபியூட் பண்ணி பார்ப்போம், இந்த வாட்டியும் சூத்திங் பாம் கிடைக்குதான்னு. இந்த வாட்டியும் கிடைக்கலனா ஸோ சேட், வெரி பேட் ஆகிடும். ஓகே, இப்போ ட்ரிபியூட் பண்ணுவோம் இந்த ஆர்டிஃபேக்டை. அதுமாரி ஒரு ஆர்டிஃபேக்ட்டுக்கும் ஒரு பொருள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கேவுக்கு வந்து உங்களுக்கு லெதர் ஆர்மர் தான் கிடைக்கும். போக போக வந்து ஓகே, ஓ மை காட், ஓகே சூத்திங் பாம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சூத்திங் பாம். இதில் வந்து 10x தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டிஃபேக்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது 10x தான் கிடைக்கும். பட் இந்த கேமில் வந்து 15x, 3xலாம் இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்டோரில் தான் வாங்க முடியும். பட் 10xக்கு நல்லது தான், ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால கம்மியாக நடக்காமல் அதிகமாக நடக்காமல் 10x ஸ்பீடில் உங்களுக்கு டைமிங் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சூத்திங் பாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சூத்திங் பாம் எடுப்பேன். ஓகே, பார்த்துருப்பீங்க சூத்திங் பாம் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் சொன்ன நிறைய கேவ்ஸ் இருக்கும், அதோட டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸும் கிடைக்கும் ஒரு ஆர்டிஃபேக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. ஸோ இதான் சூத்திங் பாம். சரி ஓகே, இந்த கேவோட லாங்கிடியூட் சொல்லியிருக்கேன் யாருன்னு, அந்த கேவ் பிளேஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த சிட்டின் கிடைக்கும்னு சொன்னால இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டின்னு. இது யூஸ் பண்ணி தான் நிறைய செய்யலாம், இல்லை அதாவது ஆர்மரு, சேடல்ஸு அதுமாதிரிலாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து இந்த சிட்டின். ஓகே, சிட்டின் எடுத்தாச்சு, சூத்திங் பாம் அடித்தாச்சு, இந்த பேரியானிக்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் சூத்திங் பாம் எப்படி எடுக்கிறது, சிட்டின் சைடு எப்படி எடுக்கிறது, அந்த ஃபஸ்ட்டு கேவ் எப்படி முடிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சரி, இதுக்கப்புறம் இது சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் டிகே.